இந்த வீடியோல சாம்சங் கேலக்ஸி F54 5G ஓட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். A54 மாதிரியே இருக்க இந்த போன்ல என்ன வித்தியாசம் வந்திருக்கு, என்ன பிரைஸுக்கு வந்து வரப்போகுது, சாம்சங் ஃபேன்ஸ்க்கு இந்த போனை கன்சிடர் பண்ணலாமா, காம்படிஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில் டிசைன் இந்த போன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, ரொம்ப அட்ராக்டிவான டிசைன் கிடையாது. பட் சாம்சங்கோட சீரீஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து பண்ணிருக்காங்க. அந்த கேமராவோட அந்த மாடியூல் இல்லாம அந்த லென்ஸ் மட்டும் கரெக்டா தெரியுமா நல்லா பண்ணிருந்தாங்க. A54 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த F54 இருக்க போது. ஸோ கையில எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். பின்பக்கமா கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சைட்ஸ் வந்து அலுமினியம் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு சாம்சங் ஃபிளாக்ஷிப் போன் எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து கொடுக்குமோ கண்டிப்பா அது இந்த போன்லயுமே வந்துருக்கும். ஸோ ஓவரலா இந்த போனோட பில் குவாலிட்டி வைஸும் சரி டிசைன் வைஸும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட் பற்றி பேசும்போது க்ளோஸ் டு 200 கிராமுக்கு மேலே தான் இருக்க போது, ஏன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தர போகிறாங்க. அண்ட் அது போக இந்த ஃபோனோட திக்னஸ்னு பார்க்கும்போது 8 mm வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபோன் வந்து ஒரு ஹெவியான ஒரு வெயிட் படி பார்த்தீங்கன்னா கூட அந்த சாம்சங் வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க நான் வந்து நம்புறேன். ஏன்னா A54 நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு 4500 சம்திங் பேட்டரி தான், பட் இது 6000 mAh, பட் நல்லாயிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் கலர் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா டிஸ்பிளே, சாம்சங் எப்பவுமே டிஸ்பிளே நல்லா பண்ணுவாங்க, இதுவுமே ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான். 6.7 inch நல்லா ஒரு பெரிய டிஸ்பிளே தான், சூப்பர் அமோலெட் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் இருக்கு, 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்கோட அந்த டிப்பிக்கல் அமோலெட் பேனல் என்ன ஒரு குவாலிட்டி இருக்குமோ அதே தான் இங்கே இருக்கு. எக்ஸ்ட்ராவாக இதுக்கு என்னென்ன ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருக்குன்னா பஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் சைஸ் பெசல்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு, அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டராகும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு ஐபி ரேட்டிங் கூட தான் வந்து இருக்குது, அந்த பில் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ கம் டு டிஸ்பிளே, டிஸ்பிளே வந்து ரொம்ப பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க, பிளாக் நல்லா டீப்பாக வந்து தெரியும். A54 நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு போய் பிரைட்னஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கூட பெட்டராக தான் பண்ணிச்சு. ஸோ சேம் டிஸ்பிளே தான் இருக்கனால மேக்ஸிமம் இங்கேயுமே அதே அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு மல்டிமீடியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னா இந்த ஃபோனை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்டர்ஸ்டா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் சாம்சங் மற்ற பிராண்டில் ஒரு அடி வாங்குற இடம்னா அது வந்து இதுதான். எக்ஸினோஸோட 1380 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5 nm, ஒரு நல்ல ப்ராசஸர் தான், 5G வந்து சப்போர்ட் பண்ணும், ஒரு 10-13 5G பேண்ட் கூட கொடுத்துருவாங்க. ஸோ ஓவரலாக இந்த A54 இந்த சிப்பை நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி இந்த ஃபோன் இந்த சிப் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ், நோ டவுட் 95% மேலே ஸ்டெபிலிட்டி வச்சிருந்தது. அதாவது நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து விளாட ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ஒரு கிராஃபிக்ஸ் வந்து 20 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு அதே ஸ்டேபிள் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஹீட்டிங் கூட பெருசாக குறைச்சிக்கிற மாதிரிலாம் நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணியிருந்தது. எக்ஸினோஸ் சிப் செட் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும், போக போக தான் அதோட வேலை வந்து கொஞ்சம் காட்ட ஆரம்பிக்கும். பட் இனிஷியலாக பார்க்கும்போது A54 வந்து அந்த எக்ஸினோஸ் 1380 ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதே மாதிரி தான் இந்த F54 இருக்கும். பட் எங்கே ஒரு ப்ராப்ளம்னா இந்த எக்ஸினோஸ் 1380 ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப் வந்து கிடையாது, அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டுக்குமே அது ரொம்ப ஒரு பெஸ்ட் சிப்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதர் செக்மெண்ட் மற்ற ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டோ H40 எடுத்துக்கிட்டீங்கன்னா டைமண்ட் சிட்டோட ஒரு 8200 வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்னாப் டிராகனில் பார்க்கும்போது போக்கோ வந்து 7 Gen 2 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் சரி இந்த எக்ஸினோஸோட 1380 கன்சிடர் பண்ணும்போது, அதுவும் இந்த எஃப் சீரிஸ் ஒரு ஆன்லைன் செக்மெண்ட் சீரிஸ்னு பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இந்த F54 வந்து இருக்க போது. உங்களுக்கு வந்து சாம்சங் ஃபோனாக இருந்தால் போதும்ப்பா, பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும், நான் மற்ற ஃபோனெல்லாம் கம்பேர் பண்ண விரும்பல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதுலேயுமே நீங்கள் மீடியம் கேம் வந்து விளாண்டுக்க முடியும், டே டு டே யூசேஜ் வந்து பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணலாம், ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், 120Hz பேனல் வந்துருக்கு. ஸோ எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து கொஞ்சம் ஒர்க் கிடையாது, மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பெரிய குறலாக வந்து இல்லை. அண்ட் அடுத்து இந்த ஃபோனில் இருக்க கேமரா, பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் சாம்சங்கோட அந்த கேமராஸ் கொஞ்சம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஃபோன் பார்க்கும்போது 108 MP பிரைமரி சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு சாம்சங்கோட A54 50 MP இருந்தது, இங்கே வந்து 108 MP யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெண்டுமே 8 MP அல்ட்ரா வைட், அது போக 2 MP மேக்ரோ வந்துருக்கு, செல்ஃபி ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் 32 MP தான் வந்துருக்கு, 108 MP அங்கே 50 MP. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும், பட் ஆனால் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே இருக்க அந்த 50 MP நல்ல சென்சார் தான், அங்கே OIS வந்து இருந்துச்சு, இங்கேயுமே OIS வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 4K 30fps வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும் போது செல்ஃபி அண்ட் ரியலில். அண்ட் அது போக சாம்சங்கோட அந்த சீரீஸில் இருக்க அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோன்லேயுமே வந்து இருக்கும். ஸோ ஓவரலாக என்ன கேட்டிங்கன்னா அதோட கேமரா செட்டப் கண்டிப்பாக ஒரு நல்ல செட்டப் தான். இப்போ ஒரு மோட்டோட H40 இல்லை போக்கோ FIO கம்பேர் பண்ணும்போது சாம்சங் அந்த கேமரா செக்மெண்ட்டில் நல்லா பண்ணிடுவாங்க, இந்த செக்மெண்ட்டில் பெட்டராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணும், அதில் டவுட் வந்து கிடையாது. 108 MP ஒரு டீட்டெயிலிங்காக இருந்தாலும் சரி, அந்த நைட் மோடில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி பெட்டராக வந்து பண்ணும். ஸோ கேமரா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சாம்சங் ஃபோனாக இருக்கணும், ஒரு லாங் டேர்முக்கு கேமரா ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மேபி இது வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். கேமரா சாம்சங் ரியலாக இங்கே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஃபோனில் இருக்க பேட்டரி நம்ம சொன்ன மாதிரி 6000 mAh பேட்டரி, ஏன்னா A54லேருந்து ஒரு சின்ன அப்கிரேட் தான் வந்தது. ஏன்னா எஃப் சீரிஸ் எப்பவுமே பேட்டரிக்கு வந்து பேர் போனது, அதே மாதிரி தான் இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரி, நான் 7000 mAh கூட கொடுப்போம், ஆனால் பாக்ஸ்க்குள்ளே சார்ஜர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சாம்சங் ஒரே இதாக வந்துருக்காங்க.
ஒரு ப்ரீமியம் ஃபோன்னு இதை வந்து சொல்கிறாங்க. பட் பாக்ஸ்க்குள்ள ஏன் சார்ஜர் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தான் கட் பண்ணுறாங்க, ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஃபோனில் கூட கட் பண்ணுறது, இன்னும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட இல்லை தான். பட் எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக், உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். சார்ஜர் வந்து கிடையாது, அண்ட் 25 வாட் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். அது போக ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் வந்து இல்லை, ஒயர்லெஸ் சார்ஜிங் அதை பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, பட் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் அந்த ஃபோனோட பேட்டரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும், ஏன்னா 1 UAE தான் இங்கே ஆப்டிமைசேஷன் பக்கவாக பண்ணியிருக்கோம், 5 நானோமீட்டர் ப்ராசஸர். ஸோ 6000 mAh வந்து ஒரு ஹியூஜ் கெப்பாசிட்டி தான், ஈஸியாக 1 day-க்கான பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிடும். அண்ட் அது போக 25 வாட்ஸ்க்கிறது கொஞ்சம் ஸ்லோ தான். இந்த ஃபோன் வந்து ஒரு 3 நிமிஷம் கூட எடுத்துக்கும் சார்ஜ் ஏறதுக்கு, ஏன்னா 25 வாட் 6000 mAh பேட்டரிங்கும் போது கண்டிப்பாக 2.5 மணி நேரத்துலேருந்து 3 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறமா இருந்தால் சார்ஜர் கிடைக்காதனால ஸ்டஃப் கூலோட PD சார்ஜர் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சாம்சங் தான் வேணும்னா ஒரிஜினல் சார்ஜர் 1500 இருக்குது, நீங்கள் அதையுமே வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி 1 UI 5.1 பேஸ் பண்ணி ரன் ஆகும் போது, ஸோ 1 UI இப்போ எனக்கு ஆண்ட்ராய்டில் ரொம்ப ஒரு பிடிச்ச UIனா கண்டிப்பாக நான் 1 UI வந்து சொல்லுவேன், ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ப்ளூடூத் ஓரளவு கம்மியாக தான் வந்து இருக்க போது. அண்ட் சாம்சங் ப்ராமிஸ் பண்ணுறதே அந்த அப்டேட்ஸ் தான். அப்டேட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் கண்டிப்பாக 4 years-க்கான மேஜர் அப்டேட்டும் அண்ட் 5 years-க்கான செக்யூரிட்டி பற்றி ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஏன்னா இதுவுமே ஒரு A-series ரிலேட்டடான ஃபோன் தான். ஸோ இதுக்குமே அந்த அப்டேட் வந்து இங்கே கொடுப்பாங்க நான் வந்து நம்புறேன். ஸோ சாம்சங் அப்டேட் பக்கவாக பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ரேம் ரேட்னு பார்க்கும்போது பேஸ் ரேட் வந்து 6 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் ஆகும், அடுத்த ஹையர் ரேட் வந்து 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் ஆகும் வந்து இருக்குது. DDR4 RAM UFS 2.1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைசிங் சாம்சங் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா A54 அதே ஸ்பெக் தான் இங்கே வந்துருக்கு. ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. A54 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,000 வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு F-series ஃபோனுங்கிறதுனால கண்டிப்பாக ப்ரைசிங் வந்து கம்மியாக தான் வரப்போகுது. என்னோட கெஸ்ட் பண்ணி இந்த ஃபோன் ஒரு 30-35 கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. 35 உங்களுக்கு அந்த பேஸ் ரேட் வந்து கிடைக்கும், மேபி ஏதாவது கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி ஒரு 32-33 வர மாதிரி இருக்கும். இந்த 33,000 A54 ஒரு பெஸ்ட் ஃபோனாக கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஃபோன் சொல்ல மாட்டேன், பட் ஒன்னாவது ஒரு கன்சிடர் பண்ணக்கூட ஒரு ஃபோன் தான் இந்த F54. A54 ஒர்க் கிடையாது, F54 பற்றி பேசுகிறேன். F54 நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது அதோட கேமரா செட்டப் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அது போக டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் IP ரேட்டிங் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க சாம்சங். அது போக அப்டேட் 1 UI இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும், மற்ற காம்படிட்டிவ் ஃபோன்லாம் நான் பார்க்க மாட்டேன். இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் போதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த F54 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம், ஒரு நல்ல ஃபோன் தான். அதை தாண்டி எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக இது வந்து அது கிடையாது. மோட்டோ H40 இருக்குது, போக்கோ FI இருக்குது, இன்னுமே ப்ரைஸ் கம்மியான ஃபோன்ஸ் தான், பட் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்து கிடைக்கும். அவ்வளோதான் இந்த F54 பற்றி என்னோட ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.